இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நிருபர்கள் சரமாரியாக கேள்விகள் கேட்டுள்ளனர். அப்போது அமைச்சர் பதிலளிக்க முடியாமல் திணறிய காணொலியினை இணையவாசிகள் பகிர்ந்து அமைச்சருக்கு இதுவே வேலையா போச்சு என்று கலாய்த்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அண்மையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை கொசு, மலேரியா, டெங்கு காய்ச்சல், கொரோனா போன்று ஒழித்து கட்ட வேண்டும் என்று பேசியிருந்தார். அமைச்சரின் பேச்சுக்கு கடும் எதிர்ப்புகள் இந்தியா முழுவதும் எழும்பி பலரும் கண்டனங்களை தெரிவிக்க தொடங்கினர். இன்றும் பலரும் கடுமையாக உதயநிதி ஸ்டாலினை திட்டி காணொலிகளை பதிவிட்டு வருகின்றனர். பாஜகவினரும் இந்து அமைப்பினரும் உதயநிதிக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்களையும் கையிலெடுத்துள்ளனர். இதனையடுத்து அமைச்சரிடம் செய்தியாளர்கள் பாஜக குறித்து கேள்வி கேட்டாலே பயந்து ஓட்டம் பிடிப்பதை தற்போது வாடிக்கையாக கொண்டுள்ளார். இதனை குறித்து எதிர்த்தரப்பினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் சனாதன பேச்சை குறித்து கேள்விகள் நிருபர்கள் எழுப்பியதும் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சனாதனம் குறித்த சர்ச்சை பேச்சால் வட மாநிலங்களில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் உதயநிதியின் புகைப்படத்தை கிழித்தும் காலால் மிதித்தும் பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். பொதுவாகவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் அவரது சொந்த துறை குறித்து கேள்விகள் கேட்டாலும் பாஜக கட்சி குறித்து கேட்டாலும் பதில் தெரியாமல் மழுப்புவார். தற்போது அவருடைய சனாதன பேச்சை குறித்து கேட்டால் ஓட்டம் பிடிக்கிறார் என்று சமூக ஆர்வலர்களும் விமர்சித்து வருகின்றனர்.